அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ஷென்பா அவர்கள் எழுதிய காதலடி நீ எனக்கு, வாசிப்பது ஷென்பா பாலச்சந்திரன். அத்தியாயம் 13. தளர்ந்த நடையும் மனதிலே என்னவோ கூடுதல் சுமையை ஏற்றியது போல அழுத்திய நெஞ்சை சுமந்தபடி வீட்டினுள் நுழைந்தவள் அங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தவர்களை கவனிக்கக்கூட முடியாமல் தன் அறையை நோக்கி இயந்திரத்தனமாக முன்னேறி கொண்டிருந்தாள். மம்மி என்ற அழைப்புடன் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டான் ஸ்ரீராம். குழந்தையின் அழைப்பில் தன்னிலை அடைந்தவள் ஆசையுடன் தன் கால்களை கட்டி கொண்ட மகனை கண்டதும் கண்கள் கலங்க தூக்கி இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டாள். ராம், அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், நீ தாத்தா பாட்டி கூட விளையாடு, நான் கொஞ்ச நேரம் கழித்து உன் கூட விளையாடுறேன் என்று மெதுவாக சொன்னாள். மம்மிக்கு என்ன ஆச்சு என தன் மழலையில் கேட்டுக்கொண்டே அவளது நெற்றியில் கை வைத்து பார்த்தான் குழந்தை. பெரிய மனிதர்களைப் போல அவன் செய்கையை கண்டதும் புன்னகைத்தவள், அதெல்லாம் ஒன்றும் இல்லடாமா, நீ போய் விளையாடு என சொல்லி அவனை கீழே இறக்கி விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்றதும் சுவர் ஓரமாக சாய்ந்து அமர்ந்தாள். அறையில் மாட்டி வைத்திருந்த தன் தமக்கையின் புகைப்படத்தை பார்த்தவளின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. யாருக்கு தெரியக்கூடாது என நினைத்தேனோ அவனுக்கு அனைத்து உண்மையும் தெரிந்துவிட்டது. அக்கா, இனி நான் என்ன செய்வேன், எனக்கு நீதானே எல்லா விஷயத்திற்கும் கூடவே பக்கபலமாக இருந்தாய், இனியும் நீதான் என் கூடவே இருக்கணும் அக்கா என்றவளின் நினைவுகள் பின்னோக்கி சென்றன. கௌதம் ஸ்ரீமதியை பஸ் ஏற்றிவிட்டு வந்த மறுநாள் காலையில் தங்கள் ஊரில் சென்று இறங்கியதும் பஸ் ஸ்டாண்டிலிருந்தே அவனுக்கு ஃபோன் செய்து தான் நல்லபடியாக வந்து சேர்ந்து விட்டதாக தெரிவித்தாள். வீட்டிற்கு சென்று இறங்கியவளை எதிர்பார்க்காத லக்ஷ்மி, மதி என்னடாம்மா நீ வர இன்னும் 4 நாள் ஆகும்னு இப்போதான் அக்கா கூட புலம்பிக்கிட்டு இருந்தா என்றார். பேகை கீழே வைத்துவிட்டு ஓடி வந்து தன் அம்மாவை அணைத்து கொண்டவள், எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா, அக்கா எப்படி இருக்காங்க என நான் தழுத்தழுக்க கேட்டவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டார் லக்ஷ்மி. மகளை இத்தனை நாட்கள் பிரிந்திருந்து இன்று எதிர்பாராமல் சந்தித்ததும் அவரின் கண்களும் கலங்கின. மகளின் முதுகை தடவி கொடுத்து கொண்டே, நாங்கள் நல்லா இருக்கோண்டா, அத்தானா நேற்று நைட்டு தான் வந்தார், போய் விசாரிச்சுட்டு வா என்று அனுப்பி வைத்தார். முகத்தை கழுவிக்கொண்டு பின்கட்டிற்கு சென்றவள் தன் அக்கா ஸ்ரீநிதியின் அறை கதவை தட்டினாள். கதவை திறந்த கிரி, அடடா மதி நீ எப்போ வந்த, எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்க, எப்போ ரிசல்ட் என்று விசாரித்தான். இப்போதான் அத்தான் வந்தேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று விசாரித்துவிட்டு அவனின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலையும் சொல்லிவிட்டு, அக்கா எங்கே என்றாள். உங்கள் அக்கா குளிக்க போய் 1.5 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரலை, நான் இன்னும் நாமளெல்லாம் குளிக்கணும், உங்கள் அக்காவை டேங்கில் தண்ணி காலி ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லேன் என்றான் சிரிப்புடன். அவளும் புன்னகையுடன், சரி தான், நான் போய் அக்காட்ட பேசிட்டு வரேன் என்று ஓடினாள். மதி, மழை பெஞ்சு பின்னால் தோட்டமெல்லாம் சேரும் பாசியமாக இருக்குது, பார்த்து போ என்று தன் மைத்துணிக்கு அறிவுரை வழங்கிவிட்டு விட்ட இடத்திலிருந்து பேப்பரை படிக்க துவங்கினான் கிரிதரன். தோட்டத்திற்கு ஓடியவள் அங்கிருக்கும் கதவருகில் நின்று கொண்டு, அக்கா நான் மதி வந்திருக்கேன் என்று குரல் கொடுத்தாள். குளித்து விட்டு உடைமாற்றிக்கொண்டிருந்த ஸ்ரீநிதி, ஏய் மதி வந்துட்டியா, இரு 2 நிமிஷம் என்றவள் வேகமாக உடையை மாற்றிக்கொண்டு கதவை திறந்து, மதி என ஆசையுடன் தன் தங்கையை நோக்கி வேகமாக வந்தவள் கீழே பார்க்காமல் பாசியில் கால் வைத்துவிட கண்ணிமைக்கும் நேரத்தில் தடுமாறி விழுந்தாள். இடுப்பில் பலமான அடிபட வலி தாங்க முடியாமல் துடித்தவளை நோக்கி ஓடினாள் மதி. அக்கா என்று பதறி தன் அக்காவை நோக்கி ஓடி வந்தாள். அறையில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த கிரியும் சமையலறையில் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்த லக்ஷ்மியும் இருவரின் குரலையும் கேட்டு என்ன ஆயிற்றோ என்று பதறிக்கொண்டு தோட்டத்திற்கு ஓடி வந்தனர். தன் மனைவியின் நிலையை கண்ட கிரி, ஸ்ரீ என்று ஓடி வந்து தூக்கியவனின் கைகளிலெல்லாம் ரத்தம். கீழே விழுந்த வேகத்தில் தலை தரையில் மோதி ரத்தம் வெளியேறிய ஸ்ரீநிதி கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்திற்கு செல்ல அவன் சிறிதும் தாமதிக்காமல் அவளை தூக்கி கொண்டு காருக்கு ஓடினான். ஸ்ரீநிதி என லக்ஷ்மியும் மதியும் அழுது கொண்டே உடன் செல்ல கிரி எவ்வளவோ வேகமாக சென்றும் மதுரையை சென்று அடைய 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு தன் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தவன் வேதனையுடன் அங்கிருந்து சேரில் அமர்ந்தான். ஐயோ கடவுளே, எல்லாம் என்னால் தான் என் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அக்காவுக்கும் குழந்தைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக திருப்பி கொடுத்துடு என்று மனத்திற்குள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் ஸ்ரீமதி. மூத்த மகளை நினைத்து கண் கலங்கியபடி அமர்ந்திருந்த லக்ஷ்மி தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்த கிரியை பார்த்தவருக்கு கவலையும் வருத்தமும் அதிகரிக்க ஸ்ரீமதியை தன்னோடு சேர்த்து தன் மீது சாய்த்து கொண்டு கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தார்.
அடுத்த ஒரு மணி நேரத்தில் கிரியின் பெற்றோர் வந்து சேர்ந்திருந்தனர். ஸ்ரீநிதிக்கு வயிற்றில் பலமான அடிபட்டிருந்ததால் குழந்தையின் நிலை மாறிவிட்டதாகவும், தாயிடமிருந்து குழந்தைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடைப்பட்டிருப்பதால் குழந்தையை காப்பாற்ற கட்டாயம் அறுவை சிகிச்சை செய்து ஆக வேண்டிய கட்டாயம் என்று அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. குழந்தை 8.5 மாதத்தில் பிறந்ததால் இன்குபேட்டரில் வைத்து தனியாக வைத்தனர். பவானியும் சுந்தரமும் தங்கள் கலக்கத்தையும் வருத்தத்தையும் மறைத்து கொண்டு லக்ஷ்மியையும் மதியையும் தேற்றிக் கொண்டிருந்தனர். ஸ்ரீநிதியின் உடலில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை. தலையிலும் பலமான அடி, கீழே விழுந்ததில் இரத்த சேதமும் இன்டர்னல் ப்ளீடிங்கும் அதிகமாக இருந்ததால் அவள் தனது சுயநினைவிலேயே இல்லை. ஏற்கனவே இரத்த அழுத்தம், சர்க்கரை என பாதிக்கப்பட்டிருந்த லக்ஷ்மிக்கு தன் மகளின் நிலை கண்டு அதிர்ச்சியும் ஏற்பட இரத்த அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஸ்ரீநிதியும் உயருக்கு போராடி கொண்டிருக்க குழந்தையும் இன்குபேட்டரில் இருந்த நிலையில் போதாக்குறைக்கு மதியின் தாயும் இப்போது ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை கண்ட மதி அனைத்துக்கும் தான்தான் காரணம் என்று பவானியிடம் அழுது புலம்பினாள். பவானியும் தன் மகளைப் போல எண்ணி அவளை அனைத்து தேற்றினார். அடுத்து வந்த 2 நாட்களில் லக்ஷ்மி கொஞ்சம் சரியாகிவிட அவரை பவானி தங்கள் வீட்டிலேயே வைத்து கவனித்து கொண்டார். மதி எந்நேரமும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டிற்குமாக கிரியுடன் அலைந்து கொண்டிருந்தாள். 10 நாட்களுக்கு பிறகு குழந்தையை இனி இன்குபேட்டரில் வைக்க வேண்டாம் என்றும், வீட்டிற்கு அழைத்து சென்று விடலாம் என்றும் சொல்ல குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தனர். முழு நேரமும் ஸ்ரீமதி தான் குழந்தையை கவனித்து கொண்டாள். மெல்ல கண்விழித்த ஸ்ரீமதியை பார்க்க அனுமதித்தனர். அப்போது பவானியும் சுந்தரமும் மட்டுமே அங்கிருந்தனர். வீட்டிற்கு ஃபோன் செய்த சுந்தரம் உடனே கிரியை கிளம்பி வரச் சொன்னார். ஸ்ரீநிதியை காண சென்ற பவானியிடம் மெல்ல பேச ஆரம்பித்தாள் அவள். அத்தை, குழந்தை என தயக்கத்துடனும் பயத்துடனும் வினவியவளை, உனக்கு பையன் பிறந்திருக்கான் ஸ்ரீ, அப்படியே உன்னையே உரிச்சிட்டு வந்திருக்கான் என்றார். புன்னகைக்க முயன்றபடி, எனக்கு குழந்தையை பார்க்கணும் என்றாள் தன் வேதனை நிறைந்த குரலில். குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்கம்மா, மதி தான் குழந்தைய பொறுப்பாக பார்த்துக்கிறா என்றார் சந்தோஷத்துடன். எனக்கு தெரியும் அத்தை, அவள் குழந்தையை நல்லா பார்த்துப்பான்னு, இனி அவள் தானே பார்த்துக்கணும் என்றவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய துவங்கியது. என்ன ஸ்ரீ, என்னென்னவோ பேசுகிற, நீ இப்போ தான் கண்ணு வச்சிருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா என்று அக்கறையாக சொன்னவரின் கரங்களை பற்றினாள் அவள். இனி எனக்கு எப்போவுமே ரெஸ்ட்டு தான் அத்தை, நான் பிழைக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும் என்று அழுதவளின் கண்களை துடைத்தபடியே, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ தைரியமாக இரு, இன்னும் 10 நாளில் நீ ஜம்முன்னு நம்ம வீட்டுக்கு வரப்போற, உன் குழந்தைய தூக்கி கொஞ்சம் தான் போகிற பாரு என்றார். இல்லை அத்தை, எனக்கு தெரியும் அத்தை, நான் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன், என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா என்று கண்ணீருடனும் ஆதங்கத்துடனும் கேட்கும் தன் மருமகளின் வார்த்தையை தட்ட முடியாமல், சொல்லுமா என்ன செய்யணும் என்றார். என் குழந்தை அம்மா இல்லாமலே வளரப்போகுது, மதி தான் குழந்தை போலவே பார்த்துப்பா, அதனால் மதியை அத்தானுக்கே கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க அத்தை என்றாள். ஸ்ரீநிதி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, ப்ளீஸ் அத்தை, எனக்காக, என் தங்கச்சி ரொம்ப நல்லவாத்த என்று கடைசி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு இப்பவளை மேலும் வருந்து விடாமல், சரி ஸ்ரீ, உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கும், நான் பேசுகிறேன் என்று சொன்னதும் நிம்மதியாக முருவளித்தவளை காண காண பவானிக்கு சொல்ல முடியாத துயரம் பெருகியது. சிறிது நேரத்தில் அனைவரும் வந்துவிட குழந்தையை வைத்திருந்த மதியை அருகில் அழைத்து குழந்தையின் பிஞ்சு பாதத்தை தொட்டு பார்த்து பூரித்தவள் அந்த பாதத்தில் தன் இதழ்களை பதித்தாள். தூக்கத்தில் சிரித்த தன் மகனின் பட்டு கன்னத்தை தடவி ரசித்தவள் மெல்ல அழ ஆரம்பித்தாள். உடன் அழுத தங்கையை பார்த்து, மதி, இனி என் குழந்தை உன்னோட பொறுப்பு, இனி அவன் உன்னோட குழந்தை, நீ தான் அவனை பார்த்துக்கணும் என்றாள். அக்கா, உன்னோட இந்த முடிவுக்கு நானே காரணமாகிட்டேனே என்று அழும் தங்கையின் தலையை வருடி கொடுத்தாள். நடந்ததுக்கு நீ காரணம் இல்லடா மதி, எல்லாமே என்னோட தலையெழுத்து என்றவள் தன் மாமனார் நாத்தனார் அம்மா என அனைவரிடமும் பேசியவளின் பார்வை கிரியிடம் சென்றது. இந்த 20 நாட்களில் இழைத்து கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்தவனை கண்டதும் அத்தான் என அழைத்தாள். அனைவரும் அங்கிருந்து விலகிச் செல்ல கிரி அவளது கைகளை பற்றி கண்ணில் வைத்து கொண்டவன் குலுங்கி அழுதான். நீங்கள் அழாதீங்க அத்தான், இது வரைக்கும் ஒரு நல்ல மனைவியாக நான் உங்களை பார்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், கடைசி நேரத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக செய்ய வேண்டிய இன்னொரு கடமையையும் அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களோடும் நம்ம குழந்தையோடும் கடைசி வரைக்கும் இருக்க முடியாமல் போச்சுன்ற ஒரு கவலை தான் எனக்கு என்றவள் தன் சுய நினைவை சிறிது சிறிதாக இழந்து கொண்டிருந்தாள். மதி, குழந்தையை நீ தான் பத்திரமா என மெல்ல மெல்ல தன் பேச்சை நிறுத்தி கொண்டவளின் இதயமும் அதன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. அதன் பிறகு நடக்க வேண்டிய அனைத்தும் மலமளவென நடந்தன.
தன் மகளின் மறைவு, மருமகனின் வருத்தம், தாயில்லாமல் வளரப்போகும் குழந்தையின் நிலை என மாற்றி மாற்றி அதிலேயே வாழ்ந்த மதியின் அம்மாவின் உடல்நிலை மோசமடைய அது ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு விட்டது. அக்காவின் இறப்பையை தாங்க முடியாமல் இருந்தவளுக்கு அம்மாவின் இந்த நிலைமை பயத்தை கொடுக்க அழுது கரைந்தாள். கௌதமின் நினைவுகளும் அவளை வாட்டியது. இந்த நிலையில் எப்படி கௌதமை பற்றி வீட்டில் சொல்வது என்று எண்ணி சொல்லாமல் இருந்தவளுக்கு தன் தாயின் உடல்நிலை சொல்ல விடாமல் தடுத்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவனது அருகாமையையும் அவனது ஆறுதலான வார்த்தைகளையும் எண்ணி ஏங்கிய உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தாள். அதுவரை தன் மகனிடமும் லக்ஷ்மியிடமும் ஸ்ரீநிதியின் கடைசி வார்த்தையை சொல்லாமல் இருந்த பவானி இதற்கு மேலும் தாமதிக்கக்கூடாது என முடிவெடுத்து லக்ஷ்மி குணமாகி வீட்டிற்கு வந்ததும் தன் மருமகளின் ஆசையை சொன்னார். இத்தனை நாட்களாக தனக்கு இந்த யோசனை வரவில்லையே என்று எண்ணிக்கொண்ட லக்ஷ்மி மனத்தில் லேசான சந்தோஷம் பரவ தன் சம்மதத்தை தெரிவித்தார். அந்த நேரம் குழந்தையுடன் அறைக்கு வந்தவள், அம்மா பாருங்களேன், நீ சிரிக்கும்போது அக்கா சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழுமே, அது போலவே விடுது என் ராஜா குட்டிக்கு என தன் அக்கா குழந்தையை கொஞ்சு கொண்டிருந்தவளை அருகில் அழைத்தார். நீங்கள் பேசுங்க அண்ணி, நான் அப்புறம் வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து செல்ல முயன்ற பவானியை, நீங்களும் இருங்க அண்ணி, நமக்குள்ள என்ன என்றவள் தன் அம்மாவை பார்த்தால் மதி. உள்ளுக்குள் தன்னிடம் ஏதோ சொல்லப்போகிறார்கள் என்று உணர்ந்தவள் தன்னையும் அறியாமல் சிறு பயத்துடன் அவர்கள் சொல்வதை கேட்க ஆயத்தமானார். மதி, உனக்கு கல்யாணம் செய்யலான்னு முடிவெடுத்திருக்கோம் என்றதும் பதற்றத்துடன் மனம் கௌதமை எண்ணிக்கொண்டது. அம்மா, அக்கா இறந்து ஒரு மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே என மறுக்க எண்ணியவளை, இது உங்கள் அக்காவோட கடைசி ஆசமா என்று அனைத்தையும் சொல்லி அவள் தலையில் பெரிய கல்லை தூக்கி வைத்தனர். அதன் பாரம் தாங்காமல் தள்ளாடியவளாக அருகிலிருந்த சேரை கெட்டியாக பிடித்து கொண்டாள். தன்னை சுற்றிலும் இருக்கும் அனைத்தும் ஒரு கணம் அசைவு நிறுத்தியது போல் இருந்தது அவளுக்கு. அப்போது கௌதமின் நிலை, தன்னையே எண்ணி காத்து கொண்டிருக்கும் அவனது கதி என்ன? இந்த விஷயம் தெரிந்தால் அவன் என்ன சொல்வான்? நிச்சயம் இந்த விஷயம் தெரிந்தால் நேராகவே வந்து விடுவான், இதற்கு கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டான். வேறு வழியில்லாமல் அனைவரின் நலனை கருதி அவன் ஒத்துக்கொண்டாலுமே அதற்கு பிறகு அவனுடைய நல்வாழ்க்கை என்பதையே மறந்துவிட வேண்டியதுதான். கடவுளே, இப்போது நான் என்ன செய்வேன்? ஒரு பக்கம் கௌதம், மறுபக்கம் அக்காவின் கடைசி ஆசை. தான் மட்டும் அன்று ஊருக்கு வராமல் இருந்திருந்தால் தன் அக்கா இன்று தன்னோடு சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்திருப்பாள். தன் குழந்தையோடு கணவனோடு சந்தோஷமாக இந்த வீடே நிறைந்திருக்கும். இது அனைத்திற்கும் நானே முடிவு கட்டிவிட்டேனே. தாயில்லாமல் இந்த குழந்தை வளர வேண்டுமா? என்னால் இத்தனை நல்ல உள்ளங்களும் கஷ்டப்பட வேண்டுமா என வாதிட அவள் மனமோ, அப்போது உன்னை காதலித்த ஒரு பாவத்திற்காக கௌதம் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைத்து காலத்தை ஓட்ட வேண்டுமா? இப்போது கூட உண்மை தெரிந்தால் ஓடோடி வருவானே, அவன் மனத்தை காயப்படுத்தி விட்டு உன்னால் மட்டுமே சந்தோஷமாக இருக்க முடியுமா என ஒவ்வொரு பக்கமிருந்தும் கேள்விகளாக எழ, நாலா பக்கமும் கண்ணுக்கு தெரியாத கயிறு தன்னை இருக்குவதைப் போல உணர்ந்தவளுக்கு மூச்சு முட்டியது. அதை தாங்க முடியாமல் ஒன்றும் சொல்லாமல் அந்த அறையிலிருந்து குழந்தையுடன் வெளியேறினாள். இருவரின் பார்வையும் தன்னை பார்ப்பதை கவனித்தாலும் அந்த நேரத்தில் தன்னால் எந்த முடிவிற்கும் வர முடியாமல் குழப்பத்துடன் அறைக்கு வந்தவள் அழவும் முடியாமல் யாரிடம் எதையும் சொல்ல முடியாமல் தவித்தாள். அன்று மாலை அவளை தேடி தேவி சந்தோஷத்துடன் ஓடி வந்தாள். அண்ணி, தேங்க்யூ அண்ணி என்று தன்னை அணைத்து கொண்டவளை, அண்ணியா, இத்தனை நாள் தன்னை அக்கா என்று தானே அழைப்பாள், இன்று என்ன என்று எண்ணிக்கொண்டே அவளை பார்த்தாள். அண்ணி, அம்மா இப்போதான் அண்ணா கிட்ட உங்கள் கல்யாண விஷயமா எல்லாத்தையும் சொன்னாங்க என்று சந்தோஷமாக சொன்னவளை பார்த்தாள். என்ன நீ ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க, அண்ணா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா என்றாள் கெஞ்சலாக. என்ன சொன்னார் உங்கள் அண்ணன் என பட்டும் படாமலும் கேட்டாலும் மனத்தில் பயம் இருக்கத்தான் செய்தது. அதை நான் சொல்ல மாட்டேன் என சொல்லிவிட்டு ஓடியவளை பார்த்தபடியே நின்றிருந்தவளை குழந்தையின் அழுகுரல் நினைவிற்கு கொண்டு வந்தது. மறுநாள் காலையில் தன் அம்மாவை பார்க்க வந்தவளை லக்ஷ்மியின் பேச்சு ஒரு முடிவுக்கு வர வைத்தது. நதியின் போக்கில் போகும் துடுப்பை இழந்த படகு போல ஆகிவிட்டது நம் நிலை, இனி விதிவிட்ட வழி என்ற முடிவுக்கு வந்தது அவளது மனம். குழந்தை அவள் மீது உதைத்து விளையாடி அவள் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டதை கண்டவளின் மனம் அனைத்தையும் பலத்த யோசனைக்கு பிறகு இந்த குழந்தைக்காக தாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற முடிவுடன் தன் சம்மதத்தை தன் அம்மாவிடம் தெரிவித்தாள். அதை சொல்லும்போது தன் மனக்கண்ணில் தோன்றிய கௌதமின் உருவம் வேதனையுடன் அவனிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தன் சம்மதத்தை சொன்னவள் மனத்திற்குள்ளேயே மௌன கண்ணீர் வடித்தாள். தங்களின் அத்தனை ஆசையும் காதலும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த நேசமும் இத்தனை சீக்கிரம் ஒன்றுமில்லாமல் கனவாக போகும் என்று எண்ணாத
அது அனைத்தும் இன்று நடந்து கொண்டிருக்கும் போது அதை தன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிகிறது என்று எண்ணி எண்ணி தனக்குள்ளேயே மருகினாள். கௌதமம் தன்னை மறந்து வேறும் திருமணம் செய்து கொண்டு அவன் வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ள இதைவிட வேறு வழி இல்லை. அவன் தன்னை வெறுக்க வேண்டும். அவன் தன்னை மறந்து வேறு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமெனில் முதலில் அவன் மதிப்பில் தான் தாழ்ந்து போக வேண்டும். தன்னை நினைக்கும் போதே அவன் சீ என்று நினைக்கும் அளவிற்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவனுடைய நல்வாழ்விற்காக அறுவை சிகிச்சை போல் இதை செய்தே ஆக வேண்டும் என எண்ணியே அந்த கடிதத்தை எழுதினாள். சுந்தரம் ஸ்ரீமதியின் பதிலை கிரியிடம் சொல்ல, கீரி, முதலில் தேவிக்கு திருமணம் முடியட்டும். நானும் கொஞ்ச நாள் பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டியுள்ளதால் கொஞ்சம் நாளைக்கு திருமண பேச்சை எடுக்க வேண்டாம். தான் ஊரிலிருந்து வந்தவுடன் அதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டான். அந்த அளவிற்கு அவன் சம்மதித்ததே பெரியது என்பது போல் அனைவரும் அவனின் முடிவிற்கு சம்மதம் தெரிவித்தனர். கீரியும் ஊருக்கு சென்று விடுவான். குழந்தையையும் வைத்து கொண்டு உடல்நிலை சரியில்லாத தன் அம்மாவுடன் எதற்காக மதி தனியாக கஷ்டப்பட வேண்டும் என்று எண்ணி லக்ஷ்மியின் சம்மதத்துடன் சுந்தரத்தின் நண்பரின் மூலமாக ஒரே வாரத்தில் வீட்டை விட்டுவிட்டு கிரியின் மதுரை வீட்டிற்கே நிரந்தரமாக அழைத்து வந்துவிட்டனர். சென்னைக்கு சென்று கௌதம் வாங்கி கொடுத்த பொருட்களை அவனிடமே கொடுத்து விட வேண்டும். இனி தனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கௌதமிற்கு கடிதம் ஒன்றை எழுதி எடுத்துக்கொண்டு சென்னை சென்று சார்வையும் பார்த்துவிட்டு அவரிடம் எதையும் சொல்லாமல் திரும்பி வந்துவிட வேண்டும் என எண்ணிக்கொண்டு அவள் தனக்கு வாங்கி கொடுத்த பொருட்களையும் கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினாள். ஆனால் சென்ற இடத்தில் சாருவும் சிவாவும் வெளியூர் சென்றிருப்பதாக வாட்ச்மேன் சொல்ல, கௌதமம் இன்னும் ஊரில் இருந்து திரும்பவில்லை என்று அறிந்ததும் பேகை சாருவிடம் கொடுக்கும்படியும் சாருவிற்கும் சேர்த்து ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துவிட்டு கௌதமின் வீட்டிற்கு சென்றாள். தன் கையில் இருந்த கடிதத்தை ஒரு முறை பார்த்தவள், தனக்கு தவமே செய்யாமல் கிடைத்த வரத்தை இழக்கப் போகிறோம். இனி தன் வாழ்க்கை பாதை மாறுகிறது. ராம், இது உங்களுக்காக, உங்கள் நல்வாழ்விற்காக எனக்கு வேறு வழி தெரியவில்லை. உங்களிடம் நேரடியாக சொல்லும் தைரியம் எனக்கு இல்லை. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னால் நேர்ந்த என்னையும் அறியாமல் இத்தனை பேர் வாழ்க்கையில் நான் வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து விட்டேன். முடிந்த அளவிற்கு அதை தீர்க்க முயல்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் இனிமேல் உங்கள் ஸ்ரீ இல்லை என ஆழ பெருமூச்சு ஒன்றை விட்டவள் கடிதத்தை கதவிடுக்கு வழியாக உள்ளே போட்டுவிட்டு காலேஜிற்கு சென்று தன் மார்க் லிஸ்டையும் வாங்கி கொண்டு அன்று மாலையே மதுரைக்கு கிளம்பி வந்துவிட்டாள். அதன் பிறகு 2 மாதங்களில் கிரி ஃபாரின் கிளம்பி சென்றுவிட தேவி படிப்பு முடிந்ததும் மதுரையில் இருந்த வீட்டை அப்படியே வைத்து கொண்டு சென்னையில் வீடு வாங்கி வந்து குடியேறினர். சாருவை அவளுக்கே தெரியாமல் சென்று பார்க்க வேண்டும் என்று எண்ணி ஒரு முறை சென்னை வந்த பிறகு யாருக்கும் தெரியாமல் சென்று பார்த்தபோது அந்த வீட்டில் வேறு யாரோ குடியிருந்தனர். அதன் பிறகு யாரிடமும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தாள். தேவிக்கும் திருமணமாகிவிட கிரி 10 நாட்கள் மட்டும் வந்திருந்து திருமணம் முடிந்ததும் கிளம்பி சென்று விட்டான். குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்துவிட வீட்டில் பொழுது போகாமல் இருப்பதை விட வேலைக்கு செல்லலாம் என்று இருந்தவளை பேப்பரில் வந்த விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பிக்க பாட்டு டீச்சர் வேலை கிடைத்ததும் அனைவரின் ஒப்புதலுடன் சேர்ந்த இடத்தில் சூர்யாவின் அறிமுகம் அவளுக்கு சாருவை நினைவுபடுத்தியது. அவளின் படபட பேச்சும் மதியின் பொறுமையும் சூர்யாவிற்கு இடையில் நல்ல புரிதலையும் அன்பையும் ஏற்படுத்த இருவருக்கும் இடையில் நல்ல நட்பு மலர்ந்தது. தன் கடந்த காலத்தையும் சூர்யாவிடம் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு இருவருக்கும் நெருங்கிய தோழிகளாயினர். நாளும் இப்படியே செல்ல குழந்தையே தன் உலகம் என்றிருந்தவளுக்கு பேரிடியாக பக்கத்து வீட்டிற்கு கௌதம் வந்தது இருந்தது. அவனுக்கு விஷயமும் தெரிந்துவிட்டது. இனி தன்னை தேடி கண்டிப்பாக வருவான். எல்லாவற்றிற்கும் விளக்கம் கேட்பான். நீ என்ன செய்ய போகிறாய் மதி? வரட்டும், அவன் கேட்கும் கேள்விக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில்தான் நான் இருக்கிறேன். அதே போல என் முடிவிலும் நான் உறுதியாக இருக்கிறேன் என அனைத்தையும் எண்ணிக்கொண்டே படுத்து கொண்டிருந்தான். மம்மி என்று அழைத்தபடி தன் அருகில் வந்த அமர்ந்த குழந்தையின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவனது புன்னகை நிறைந்த முகத்தை கண்டதும், உனக்காக ஸ்ரீராம், உனக்காக என மெதுவாக மனத்திற்குள் புன்னகைத்து கொண்டாள். அது கண்ணீராக கண்களில் வழிந்தது. மம்மி இன்னும் டயர்டாக இருக்கா? நீ படுத்துக்கோ மம்மி, ஸ்ரீராம் உனக்கு பாட்டு பாடுறேன் என்றவன் தன் மழலையில் பாட அவள் கண்ணீருடன் தன் மகனின் கன்னத்தில் முத்தமிட்டாள். தொடரும்.